மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய வீடியோவில் வந்து ஆஸ்திரேலியாண்டு ஒரு பப்ளிக் டாய்லெட் வந்து என்ன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் இங்கே வந்த புதுசில் வந்து இங்கே வந்து இந்த பப்ளிக் டாய்லெட்டுக்கு போன நேரம் வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போனேன். என்ற அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே வந்து நிறைய வசதிகள் இருந்தது. இப்போ நான் வந்து யோசிச்சேன், எங்களோட நாட்டில் எங்களோட ஊரில் எல்லாம் இதை மாதிரி டாய்லெட்டுகள் இல்லையாண்டு. அதுதான் இப்போ வந்து இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சில பேருக்கு வந்து இந்த வசதிகள் வந்து புதுசாக இருக்கும், சில பேருக்கு பழசாக இருக்கலாம். வாங்க மக்களை என்ன மாதிரியான இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மக்களே, இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிற பப்ளிக் டாய்லெட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா டார்வின் சிட்டியில் எஸ்பெல்நாடுன்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற பைசென்டெனியல் பார்க்குன்ற இடத்துல இருக்கிற பப்ளிக் டாய்லெட் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மக்களே, இதான அந்த பப்ளிக் டாய்லெட். இதில் பாருங்க, ஒரு கார்பேஜ் பின்னும் வச்சுக்கிறாங்க பக்கத்தில். இதில் போட்டிருக்காங்க பாருங்க, டொய்லெட் அண்டு மற்ற இந்த மாதிரி டொய்லெட் வந்து கீழே சைன் போட்டிருக்காங்க பாருங்க. யாரும் அக்சஸ் பண்ணலாம், மேல் ஃபீமேல் மற்ற டிசேபிள் பீப்புள் எல்லாருமே இந்த பப்ளிக் டொய்லெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் மேலே போட்டிருக்காங்க பாருங்க, தீஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் டிசைன் ஃபார் யுவர் கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி. இதில் ஏதாவது பிரச்சனைன்னா ரிப்போர்ட் ஆல் ஃபால்ஸ் டு இந்த நம்பர் அண்டு போட்டிருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். இந்த கீழே பப்ளிக் டாய்லெட்னு சைன் போட்டிருக்காங்க, கோஷன்கள் போட்டிருக்காங்க, அட்வைஸுகள் போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் அந்த பச்சை கலர் லைட் எரிஞ்சுட்டால் வந்து வெக்கெண்டாக இருக்கும், அப்போ நாங்கள் போய்க்கொள்ளலாம். ஒக்கிபைடுண்டா வந்து அந்த நடுவில் இருக்கிற லைட் எரியும். மற்ற க்ளோஸ்டுண்டா வந்து சிவப்பு லைட் வந்து இங்கால மூண்டா இதில் எரியும். கீழே பாருங்கள், சானிட்டரி டிஸ்போசல் வந்து என்ன மாதிரி போடுவாங்க போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே நடுவில் பாருங்கள் போட்டிருக்காங்க, டச் டு ஓப்பன் த டோருண்டு. அப்போ அதை நாங்கள் அமர்த்தினோம்டா இந்த இரும்பு கதவை வந்து திறக்கும். இப்போ இது வெக்கெண்டாக தானே இருக்குது, இப்போ நாங்கள் வந்து அதை அமர்த்தினோம்டா கதவை வந்து திறக்கும். நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். மக்களே, இதில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் வந்து எங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. இப்போ என்னெண்டா வந்து இந்த பட்டன் அமர்த்தி வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதில் லாக்டுன்றதுக்கு இப்போ பாருங்க லைட் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் வந்து கதவை வந்து மூடிட்டோம். இப்போ கதவை மூடினால இவங்க வந்து என்ன அட்வைஸ் பண்ணினவங்கன்னா, மேக்ஸிமம் யூசேஜ் டைம் வந்து 10 மினிட்ஸ் ஆகும். நாங்கள் வந்து அப்போ கூட நேரம் வந்து 10 நிமிஷம் தான் இதுக்குள்ளே இருக்கலாம். அதை 10 நிமிஷத்தோடு வந்து நாங்கள் கூட இருக்க போகிறோம்னா திருப்பி வந்து இந்த கதவை வந்து மூடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த டாய்லெட்டை வந்து பயன்படுத்தியே வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கணுமென்றதுக்காண்டி அவங்க வந்து ஒரு மியூசிக்கே போட்டிருக்கிறாங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா மக்களே, இதுதான் டாய்லெட். இதில் வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து இரும்பால் தான் செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து டாய்லெட் பேப்பர் தான் பயன்படுத்தி கொள்வாங்க. டாய்லெட் பேப்பர் வந்து இந்த ரோலில் எப்போவுமே இருக்கும். மற்ற அந்த ரோலில் டாய்லெட் பேப்பர் முடிஞ்சேன்டா வந்து இந்த கீழே இருக்கிற சுவிட்ச் இருக்குல்ல, அதை அமர்த்தினா வந்து டாய்லெட் பேப்பர் வந்து அந்த கீழே இருக்கிற அந்த ஓட்டைகளால் வரும். மற்றது வேறுங்க, அதில் வந்து அந்த கம்பி அடிச்சுக்கிறாங்க அப்படி சுற்றி வேற. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிசேபிள்டு பீப்புள் வந்து அதில் வந்து பிடிச்சி கொண்டு அவங்க வந்து இருக்கிறதுக்கு பிடிச்சி கொண்டு எழும்புறதுக்காக அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதில் பாருங்கள், சானிட்டரி டிஸ்போசல் யூனிட்னு போட்டிருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து பெம்பஸோ நாப்கினோ அப்படி இல்லாட்டிக்கு ஷாம்புனோ போட்டுக்கொள்ளலாம். இதை திறந்தால் அதுக்குள்ளே அந்த போடுறதுக்கு வசதி, அதுக்குள்ளே போட்டுட்டு தள்ளி விடலாம். அது வந்து குப்பைக்குள்ளே போகும், அப்புறம் அவங்கள வந்து கலெக்ட் பண்ணி கொள்வாங்க. அப்படியே இங்கால இந்த சுவர் பக்கம் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, சுவர் பக்கம் வந்து ஹூக்கோல் மாட்டி இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து நாங்கள் வந்து உடுப்பு கலட்டுருண்டா உடுப்பு கலட்டி இதில் போட்டுக்கொள்ளலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மக்களே, இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க, டாய்லெட் வில் ஃப்ளஷ் வென் ஹேண்ட்ஸ் ஆர் வாஷ்ட் ஓ வென் த கியூபிக்லிஸ் வேக்கேட். இப்போ வந்து நாங்கள் கை கழுவிக்கையோ அப்படி இல்லாட்டி இந்த இடத்தை விட்டு நாங்கள் போய்க்கையோ வந்து தந்த வாட்டுக்கு வந்து டாய்லெட் ஃப்ளஷ் ஆகுமா. டாய்லெட் ஃப்ளஷ் ஆகிறதுக்கு வந்து இங்கே வந்து இவங்க வந்து ஒரு பட்டனும் தெரியலை, அதுக்காக தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதான் கை கழுவுற இடம். இதில் கை கழுவுற இடம் வந்து சென்சர் தான், அதோட கையும் கழுவிக்கொள்ளலாம். மற்ற அந்த கையை வந்து நாங்கள் காய வைக்கிறதுக்கு எங்களுக்கு காற்றும் மேலே இருந்து வரும். இந்த காற்று மேலே எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்று வந்து இதுக்காக வரும். அப்போ நாங்கள் கை கழுவுறது இதான், இதில் கை கழுவுறது, இதில் கையை கழுவிட்டு வந்து இதில் வந்து கையை வந்து காய வச்சு கொள்ளலாம்.
இதை பாருங்க. இப்போ வந்து நான் இப்போ கையை நீட்டினேன்டா தண்ணி அங்கேயும் வருது. இதில் பார்த்தீங்கன்னா டொய்லெட்டும் ஃப்ளஷ் ஆகுது. அதுதான் வந்து அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. மற்ற இப்போ வந்து நான் கையை கழுவிட்டு ஃபுல்லாக கையை கழுவிட்டு வந்து கையை வந்து இதில் காய வச்சு கொள்ளலாம். இல்லை கையை காய வைக்கிறதுக்கான காற்று வந்து அதில் இது வருது. இதில் பாருங்க, கோலா கேர்ன்ற ஒரு பிளாஸ்டிக்கில் செஞ்ச ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் வந்து இப்படி விரிச்சு கொள்ளலாம். இதில் விரிச்சு கொண்டுட்டு இதில் வந்து குழந்தை பிள்ளைகளை வச்சு நாங்கள் வந்து உடுப்பு மாற்றுறோம். குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் வந்து நெப்கின் மாற்றி கொள்ளலாம், பெம்பஸ் மாற்றலாம், குழந்தை பிள்ளைகளுக்கு உடுப்பு மாற்றுறதுக்காக தான் இந்த செட்டப். அவைய வந்து இதில் படுக்க வச்சு அதில் வந்து கட்டி போட்டு வந்து பெல்ட்டை போட்டு கட்டி போட்டு நீங்கள் வந்து உடுப்பு மாற்றி கொள்ளலாம். இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு உடுப்பு மாத்திரன்ற சிம்போலிக்காக சொல்கிற காணி தான் கோலா கேர்ன்ற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதில் வேறுங்க அந்த குட்டி கரடி வந்து அந்த நாப்கினோட இருக்கிற படம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து மக்களே, நாங்கள் வந்து டொய்லெட்டுகளை வந்து எங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு வந்து நாங்கள் கை கழுவேக்க வந்து இந்த டொய்லெட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஃப்ளஷ் ஆகும் நான் முதல் காட்டின மாதிரி. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன மாதிரி வெளியில் போகிறோன்ற வந்து அந்த சுவிட்ச் தான். அந்த சுவிட்சை அமர்த்தினோம்னா எங்களுக்கு வந்து கதவை வந்து தண்டை பாட்டுக்கு திறக்கும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வெளியில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோர் வந்து லோக்கில் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் அன்லாக் பண்ணணுமெண்டா இதை வந்து அமர்த்தினோம்டா கதவை வந்து திறக்கும் மக்களே. பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ஸ்பீக்கரில் வந்து தேங்க்யூ ஃபார் யூசிங்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. சரி மக்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இப்போ இந்த வீடியோ எடுத்ததுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து பப்ளிக் டாய்லெட்லேயும் வந்து இப்படி இவ்வளோ நிறைய வசதிகளை செய்யலாம். மக்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கவனமாக பாவிச்சு கொள்ளணுமன்றக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்தது. எங்களோட நாடுகள்லேயும் வந்து வெகு சீக்கிரமே இப்படியான வசதிகள் வருமென்று நம்புவோம். ஓகே மக்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.